அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோ பகடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான். ஸோ நம்ம குரூப் டூ டூ ஏக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டடி பிளான் கொடுத்து நமக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட 40,000 பேர் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் தேவையான லெசன் டீச்சிங் வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது, அந்தந்த லெசனுக்கான லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? அந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இது ஓரல் டெஸ்ட் ஆகும், ஒரு சில இது வந்து வித் ஆப்ஷனோடவும் நம்ம வந்து டெஸ்ட்டெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜிகேக்கு வந்து பார்த்தோன்னா லைவ் டெஸ்ட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன லைவ் டெஸ்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டெலிகிராமில் அனுப்பிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்டு, இந்த தமிழ் லைவ் டெஸ்ட்டு, அப்புறம் இலக்கணம் மட்டுமே செப்பரேட்டாக ஒரு லைவ் டெஸ்ட்டில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படிச்சிருந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு இப்போ இந்த லைவ் டெஸ்ட்டோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு ஒரு குரூப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு கம்பைன் ஸ்டடி பண்ணுற மாதிரி, இது வந்து கம்பைண்டாக நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு லைவ் வைக்கிறோம்னு வச்சிங்களா, ஒரு 500 பேர் வந்து நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னா இப்போ 500 பேருமே அந்த கிளாஸில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி ஒரு டெஸ்ட்டு 500 பேர் வந்து எழுதுறீங்கன்னா, நீங்கள் ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதுறது ஓகே தான், அது நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பிடிஎஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, அது தனி. இந்த லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதும், நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, பாயிண்ட்ஸில் ரீகலெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய லைவ். எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஜிகே லைவ் டெஸ்ட் இன்றைக்கி வந்து மோகன் சார் கொடுப்பாங்க. அந்த லைவ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லைவ் டெஸ்ட்டில் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தோன்னா சார் வந்து அது சார்ந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவல் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் நீங்கள் காதலை வாங்கினாலே அந்த பாடத்தையும் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ண மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 50% படிச்சுட்டு நீங்கள் அந்த லைவ் அட்டர் பண்ணாலே ஒரு பாடமே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லா ஒரு ஸ்டோரி பேஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் அந்த லைவ் நல்லா அட்டர் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி மோகன் சாரோட லைவ் நீங்கள் அட்டர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது, அந்த லைவ் நீங்கள் அட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒவ்வொரு லெசனும் வந்து பார்த்தோன்னா மோகன் சார் இப்போ வந்து நம்ம முதல் 3 லெசன் உங்களுக்கு நான் டெப்த்தாகவே நடத்தியிருப்பேன், லைன் பை லைன் ஒவ்வொரு லெசனுமே 3 hours நடத்திருப்பேன். அடுத்தடுத்து வர, ஏன்னா அதில் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, அடுத்தடுத்து வரக்கூடியதில் வந்து பார்த்தோன்னா மோகன் சார் உங்களுக்கு 1 hour அதிகபட்சம் 1 hour இல்லை 1.5 hours அந்த லெசனை முடிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் எல்லா கான்செப்ட்டும் முடிக்கிற மாதிரி, அதாவது எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரியும் எடுத்திருப்பாங்க. ஸோ அது என்னென்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகணும், ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு சில தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம டெப்த்தாகவும் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து மிதவாதிகள்லாம் யார், தேசியவாதிகள்லாம் யாருன்னு ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சிக்க தேவையில்லை, உங்களுக்கு அது ஸ்டோரியோட அந்த கோர் பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மோகன் சார் உங்களுக்கு நடத்துறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அந்த படம் முடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும், ஓகேங்களா? சார் அப்படி தான் நடத்துவாங்க, நீங்கள் கவனிச்சிருந்தால் புரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த லைவ் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஜிகேயோட லைவ் டெஸ்ட்டு எப்போயும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நீங்கள் படித்ததை ஸ்டோரி பேஸ்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தே சொல்லுவார், ஓகேங்களா? அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் இருக்கக்கூடிய தகவலை தான் சொல்லுவார், ஆனால் உங்களுக்கு மைண்டில் பதின மாதிரி சொல்லுவார், அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சோபா மேடம் வந்து இப்போ டாப் 5 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன லெசன் படிச்சிங்களோ, ஓகே இல்லை, ஃபஸ்ட் ஸ்கெடியூலில் என்னென்ன பாடங்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டோட புக்கு ரிலேட்டடாக கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஒரு சில தகவல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆயிருக்கும், அதையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தோன்னா மேடம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, இன்றைக்கி தான் மொதல் வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்து கண்ணில் என்னென்ன பாயிண்ட்டான்னு பார்த்து வச்சு நோட் பண்ணி வச்சுங்க, அந்த டெஸ்ட் வரும்போது நீங்கள் அட்டர் பண்ணிக்கலாம், இல்லை பின்னாடி நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் தமிழ் லைவ் டெஸ்ட், இலக்கணத்துக்குன்னு செப்பரேட்டாக லைவ் டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட், இந்த ஓரல் டெஸ்ட்டோட கான்செப்ட் என்ன, நீங்கள் நான் பேசுகிறது நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் படித்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுறது தான், புரியுதுங்களா? நம்ம ஓரல் டெஸ்ட் நேற்று லைவ் வச்சுருந்தோம், இன்றைக்கி வந்து பாருங்கள் வித் ஆப்ஷனோட நம்ம இலக்கணம் லைவ் டெஸ்ட்டில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே எப்பப்போ என்னென்ன லைவுங்கிறது நான் வந்து குரூப்பில் நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு, அந்த ஸ்டடி பிளானுக்கு தகுந்த மெட்டீரியல் PDF கொடுத்தாச்சு, அதுக்கு தகுந்த ஒன்லைனர் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே, ஈவன் தமிழ் தமிழும் சரி ஜிகேக்கு, அந்த ஜிகே வந்து பார்த்தோன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் தமிழ் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு தகுந்த மெட்டீரியல் PDF, அது இல்லாமல் வீக்கெண்டு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே நம்ம வந்து அதாவது ஒரு பேச்சில் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை எனக்கும் அமையுமானுங்கிறது எனக்கு தெரியாது.
இப்போ அடுத்த குரூப் டூ வருதுன்னு வச்சிங்களேன், அடுத்த குரூப் டூக்கு நம்ம இதே மாதிரி நம்ம வந்து பண்ணுற சூழ்நிலை இருக்குமா, இல்லை நான் அங்கே ஒரு பிஸியாக இப்போ எனக்கு என்னென்னா இந்த 3 மாதம் கொஞ்சம் என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறனால தான் இதை நம்ம ரெடி பண்ணோம். அடுத்த வருஷம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அடுத்த வருஷம் நம்ம வந்து ஓகே நம்ம குரூப் டூக்கு பண்ண முடியாது, இல்லை எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாமல் போச்சுன்னா ஒன்று அதான் சொல்கிறேன், இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது பயன்படுத்திங்க. என்னென்னலாம் கொடுக்குறாங்க, எதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், எதெல்லாம் நமக்கு சாதகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், எதில் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில இது உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ 12th ஹிஸ்ட்ரி INM படிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம அப்படியே சோர்ந்து போய் ஐயோ நம்மளால் முடியல அப்படின்னு நினச்சிட்டுக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் போகிற பாதையில் பின்தொடர்ந்து வாங்க, என் கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க வாங்க, என் கூடவே ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னாலும் பின்தொடர்ந்து வாங்க, ஆனால் நான் போகக்கூடிய பாதையில் முடிஞ்ச வரைக்கும் வந்துடுங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 75% என் பாதையில் நீங்கள் வந்துட்டாலே போதும், மீதி 25% அந்த கடைசி இருக்கக்கூடிய 30 நாட்கள் நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம ரிவிஷனோடு சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். பட் என் பாதையில் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்களா, இல்லை நின்றுட்டுருக்கீங்களா, இல்லை உட்காந்துட்ருக்கீங்களா, இல்லை படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டுருக்கீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் லெசன்ஸ் படிக்கிறவங்க படிச்சுட்ருப்பாங்க, இப்போ வரைக்கும் வந்து பாருங்கள் செகண்ட் லெசன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க நிறைய பேர், பட் நம்ம 5th lesson போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் ஒன்றுனா முடிச்சுட்டு அதுக்கான லைவ் டெஸ்ட் இருக்குமா, அது எல்லாமே வந்து நம்ம யூடியூப்லேயே தான் இருக்கும், நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த வீடியோ லிங்க் அப்படியே தான் இருக்கும், எதுவும் டெலிட் பண்ணால் பண்ண மாட்டோம். நீங்கள் அப்பப்போ முடிச்சுட்டு ஓகே நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் ஆஃப்லைனில் கூட அட்டன் பண்ணுங்க, நீ லைவாக எல்லாமே அட்டன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஃப்லைனில் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிங்க, நிறைய பேர் ஆஃப்லைனில் தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, நல்ல நல்ல மார்க் எடுத்தவங்களும் மேக்ஸிமம் ஆஃப்லைனில் தான் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிருச்சு, அதை அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் லைவாக அவைலபிளாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள், இல்லாத பட்சத்தில் ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுங்கள், பட் மிஸ் பண்ணிடாதீங்க. 2 நாள் கழித்து கூட நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. என்ன பாக்கி சொல்கிற பாயிண்ட்டு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை நமக்கு அது புரியுதா, இந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுதான் உங்களோட வேலை. முடிச்சுட்டு அடுத்த லெசன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த அடுத்த லெசனுக்கு நான் டீச்சிங் வீடியோ உங்களுக்கு ரெடியாக இருக்கும், அதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க, இல்லை நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் படிங்க. லைவ் டெஸ்ட் வச்சுருப்போம், அதை அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் ஷெட்யூல் 1 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பருங்க போட்டு பாருங்கள். ஷெட்யூல் நாங்கள் 2-3 போயிட்டுருப்போம், நீங்கள் அப்போ தான் 1 அட்டன் பண்ணுங்கள். பரவாயில்ல, 1 அட்டன் பண்ணிட்டே வாங்கன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய பாதையில் நீங்கள் நிற்காமல் உட்காராமல் படுக்காமல் நீங்கள் நடந்து வந்துட்டு இருந்தால் கூட போதும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக வரணும் கூட அவசியம் கிடையாது, புரிதுங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த தடவை குரூப் 2 நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.